அன்பு மாணவ செல்வங்களே, இன்று சமூகறிவியல் பாடத்தில் குடிமையியல் என்ற பிரிவில் பாடம் 3 அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி என்ற தலைப்பினை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று இந்த பாடத்தில் அரசாங்க அமைப்புகள், மக்களாட்சியின் பொருள், மக்களாட்சியின் நிறைகள் குறைகள், இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்புகளை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம். மாணவர்களே, உலகின் பல நாடுகள் பல்வேறு வகையான அரசாங்க அமைப்புகளை பின்பற்றி வந்தாலும் இன்றைய உலகம் மக்களாட்சியே பெரிதும் விரும்புகிறது. உலகில் அரசாங்க அமைப்புகள் எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பற்றி இப்பாடத்தில் நாம் காண்போம். அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்கின்றன. அவை உயர் குடியாட்சி, முடியாட்சி, தனிநபராட்சி, சிறுகுழாட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, மக்களாட்சி மற்றும் குடியரசு போன்ற அரசாங்கங்களை பற்றி நாம் படிக்கின்றோம். முதலாவதாக உயர் குடியாட்சி, தட் இஸ் அரிஸ்டோக்ரசி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். உயர் குடியாட்சி அதிகாரத்தில் அதிகாரம் சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் உயர்குடியாட்சி அமலில் உள்ளது. முடியாட்சி, அதாவது மொனாக்கி என்று ஆங்கிலத்தில் கூறுவோம். ஒரு நபர் அல்லது அவரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி என்று அழைக்கப்படும். இந்த அரசியலமைப்பு பூடான், ஓமன், கத்தார் போன்ற நாடுகளில் காணப்படுகின்றது. அரிஸ்டோக்ரசி என்ற தனிநபர் ஆட்சி, முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனிநபர் ஆட்சியாகும். எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் தனிநபர் ஆட்சி காண கிடைக்கிறது. ஒலிகார்ச்சி, அதாவது சிறுகுழு ஆட்சி, மக்களின் சிறிய குழு ஒன்று நாட்டையோ அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறுகுழாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா, வடகொரியா போன்ற நாடுகள் சிறுகுழு ஆட்சியின் கீழ் இருக்கின்றன. அடுத்தது மதகுருமார்கள் ஆட்சி, அதாவது தியோக்ரசி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். மதகுருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மதகுருமார்கள் அமைக்கப்படும் அரசாங்கமே மதகுருமார்களின் ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது. உலகில் எடுத்துக்காட்டாக வாட்டிகன் சிட்டி என்ற ஒரே ஒரு நாடு மட்டும் இதில் இருக்கின்றது. அடுத்து மக்களாட்சி, அதாவது டெமோக்ரசி. ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். எடுத்துக்காட்டாக இந்தியா, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த மக்களாட்சி நடைமுறையில் இருக்கின்றது. அடுத்து குடியரசு, அதாவது ரிபப்ளிக். மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு எனப்படும். இவ்வகை அரசாங்கத்தில் ஒரு முடி மன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார். எடுத்துக்காட்டாக இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ரிபப்ளிக் போன்ற இந்த ஆட்சி காணப்படுகிறது. பொது ஆண்டுக்கு முன் 500 ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு, அதாவது ரீபப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரஸ் பப்ளிக்கா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம், அதாவது பப்ளிக் மேட்டர் என்று கூறுகின்றோம். இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி மாதம் 26 1950 இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. மக்களாட்சி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் ஒரு ஆட்சி முறையே ஆகும். இம்முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும். மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும், ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும், போராட்டங்களை நடத்தவும் உரிமை பெற்றவர்கள் ஆவார்கள். மக்களாட்சி, அதாவது டிமோக்ரசி என்னும் சொல் டிமோஸ் மற்றும் கிரஷியா என்னும் இரு கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. டெமாஸ் என்றால் மக்கள், கிரசி என்றால் அதிகாரம் என்று பொருள்படும். மக்களாட்சி என்பதன் பொருள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்றமைக்கும் ஆட்சி முறையே மக்களாட்சி எனப்படும். இதன் பொருள் நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும். மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். மக்களாட்சியின் வரையறை, ஒரு உண்மையான மக்களாட்சி 20 குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது. இது கீழ்நிலையிலுள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என மகாத்மா காந்தி, தேசப்பிதா, கூறியிருக்கின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள், 18 நிறைவு பெற்ற அனைவருக்கும் சம மதிப்புடைய வாக்குரிமை, அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல் போன்றவை மக்களாட்சியின் சிறப்பு கூறுகளாக காணப்படுகிறது.
ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று மக்களாட்சியை வரையறுத்து கூறியிருக்கின்றார். மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. கிரேக்க நாட்டின் ஒரு சில நகரங்களில் மக்களாட்சி மலர்ந்தது. வேத காலத்துக்கு முன்பாகவே இந்தியாவின் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்கிறது. மக்களாட்சி இரு வகைப்படும், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்று இரண்டு வகையாக மக்களாட்சி வரையறுக்கப்படுகிறது. நேரடி மக்களாட்சி என்பது மக்கள் நேரடியாகவே முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சி என்கிறோம். எடுத்துக்காட்டாக பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் நேரடி மக்களாட்சி இருக்கின்றது. மறைமுக மக்களாட்சி அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையை மறைமுக மக்களாட்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மறைமுக மக்களாட்சி முறை நடைமுறையில் இருக்கின்றது. மக்களாட்சியின் நிறை குறைகள். நிறைகளாக கொண்டால் பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கமும், சமத்துவம், சகோதரம், மக்களிடையே பொறுப்புணர்ச்சி, தலசெய ஆட்சி, அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும், மக்கள் இறையாண்மையும், சகோதர மனப்பான்மை மற்றும் கூட்டுறவு கொண்ட மக்கள் வாழ்கின்ற நாடாக இந்த மக்களாட்சி நாடு இருக்கும். குறைகளாக எடுத்துக்கொண்டால் பிரதிநிதித்துவ முறையில் மறைமுக மக்களாட்சி, வாக்காளர்களிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறது. முடிவெடுக்கும் முறையில் காலதாமதமாகும் தன்மையை கொண்டுள்ளது. இந்தியாவில் மக்களாட்சி நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி கொள்கை முடிவெடுப்பதில் மக்களுக்கு பெரும் பங்கு கிடைக்கின்றது. இந்தியாவிலுள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் 5 முக்கிய கொள்கைகளின் அடிப்படையில் இயங்குகிறது. அவை: இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு. 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை பெற்றிருக்கின்றார்கள். சாதி, சமயம், இனம், பால், கல்வித்தகுதி என எந்தவித பாரபட்சமின்றி சமமான வாக்குரிமையை பெற்றுள்ளனர். 1912-13 புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்ற பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர்கள் வடிவமைத்தார்கள். கட்டிடத்தை 1921 கட்டத் தொடங்கி 1927 முடித்தனர். இந்தியாவின் தேர்தல்கள் கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு இந்தியா. இங்கே நடுவண் அரசு அதாவது நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகியவை மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதமர் அமைச்சரை இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கின்றார்கள். மேலும் 2 ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கின்றார். நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் காணப்படுகின்றன. அவை ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றார்கள். மேலும் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பான சேவை புரிந்த 12 பேரை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மக்களாட்சி இந்தியாவின் முதல் தேர்தல் அக்டோபர் 25 1951 முதல் 1952 பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் இருந்த 489 இடங்களில் 364 இடங்களில் வெற்றி பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள்: கல்வியறிவின்மை, வறுமை, பாலின பாகுபாடு, பிராந்தியவாதம், சாதி வகுப்பு, சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமாதல், அரசியல் வன்முறை போன்றவை மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களாக காண கிடக்கின்றன. மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள் என்றவென்றால், ஏழைகள் மற்றும் எழுத்தறிவோருக்கு
மக்களாட்சியின் பலன்கள் கிடைக்க செய்ய அதிகாரம் அளித்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்துதல், மக்களாட்சி முறையை பிடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல், மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல், பொதுமக்களின் கருத்து ஒளிவாக இருத்தல், மக்களிடையே சகிப்புத்தன்மை மத நல்லிணக்கமும் நிலவுதல், அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடத்தில் ஏற்படுத்துதல், வலிவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல், இவை வலுவான மக்களாட்சி அமைய காரணமான காரணிகளாக இருக்கின்றன. சமத்துவம், சுதந்திரம், சமூக நீதி, பொறுப்புணர்வு மற்றும் அனைவருக்கும் மதிப்பளித்தல் போன்ற அடிப்படை மக்களாட்சி பண்புகளை மனதில் கொண்டு செயல்படும் போது மக்களாட்சி மேலும் துடிப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கின்றது. மக்களின் எண்ணங்கள், சிந்தனைகள் மற்றும் நடத்தைகள் ஆகியவை மக்களாட்சியின் தலையாய கொள்கைகளுடன் பொருந்தி செயல்பட வேண்டும். எனவே மக்களாட்சியின் இலக்குகளை நடைமுறைப்படுத்த மக்களை தங்கள் முன்மாதிரியாக பங்கெடுத்துக் கொள்ளவும், கடமை உணர்வோடு செயல்படவும், தங்களுக்குள் பொறுப்புணர்வை உருவாக்கவும் தமக்களிக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாணவர்களே, அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும். அரசன் அல்லது அரசியல் நடத்தப்படும் ஆட்சி முடியாட்சி. மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் எனலாம். பொது விவகாரங்களில் மக்கள் தமது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அரசமைப்பே நேரடி மக்களாட்சி எனப்படுகிறது. இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு. நன்றி மாணவமணிகளே, மீண்டும் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம்.